Papadian. 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 Engkau dah Papadian. Papadian. Bara. 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 Panditan. Panditin. 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 Vanakkam. 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 Vanakkam mana? Vanakkam. Ini ya kali Vanakkam. Tamil pesem makal elorukun. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். தேர்தல்கள் எப்ப வரும், தேர்தல் வைக்க மாட்டீங்களா, தேர்தல் நடக்காது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் மக்கள் கொஞ்சம் தேர்தல் தானே அப்படின்னு சொல்லி இருந்த நேரத்துல டிடி ஜனார்தன விக்ரமசிங்க ஆளுமன்றத்தில் தெரிவிச்சுட்டார். எலெக்ஷன் வேற போகுது, எலெக்ஷன் வேற போகுது. எனவே அடுத்த வருடம் இந்த சனாதிபதி தேர்தலும் பொது தேர்தலும் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யற பொது தேர்தலும் இடம்பெறும் என்று சொல்லிட்டார். நமக்கு ஆதரவு தேர்தல் ஒன்றும் சொல்லிட்டார். பாத்தீங்களா, அந்த காலங்களும் அவர் அப்படிதான் சேர்மனங்கள் விட்டுக் கொண்டிருக்கு. நான் நினைக்கிறேன் இவர்தான் கேண்டிடேட் போல இறக்குவாங்க போல இருக்குது. இறக்கினால் மொட்டக்கட்சியோட ஆதரவுகள் இருந்தால் இவருக்கு மனுஷன் சிம்பிளா வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படித்தான் சில சில மக்களும் கொண்டிருக்கிறாங்களே. தெரியுந்தாலும் நான் இவைகளுக்கும் ராஜபக்ச குடும்பத்தினருக்கும் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து மக்கள் சில வேளையில நிராகரிக்க சான்சஸ் இருக்குது. முட்டுக்கட்சிதான் யார மூத்த வச்சு கொண்டு பிரச்சாரம் செய்யறது என்னமோ தெரியல. அநிலையார மூத்த வச்சுதான் பிரச்சாரம் செய்யும். அப்ப நீ என்ன நடக்க போதும் தெரியல. நீ தங்கள பிள்ளைகளை எல்லாம் மறைச்சு பாதுகாக்கிறதுக்காக முட்டுக்கட்சியினரோட எல்லாம் பேசி ஒரு முடிவுண்டு எடுப்பி நம்ம என்ன அவ்வளவு டீம் வந்த கொண்டா எப்படியோ சொல்லிக் கொண்டிருக்காரு தான் வேணும். எங்களோட அரசாங்கத்துல எங்களோட ஆட்சியில பிடிச்சு போடுவோம், அவங்களுக்கு தண்டனை கொடுப்போம், அவங்களுக்கு தண்டனை கொடுப்போம், அவர கட்சியில என்ன சொல்ற தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அப்படியான இருக்கிற நேரங்கள்ல பயந்திருப்பாங்க. நடக்கிற கதையா? அது ஒரு விஷயம். அரசியல் வட்டி பேச்சுக்கள் வீர பேச்சுக்கள் படிய சொல்ற மாதிரி என்னன்னா வீரக்கி அவர் சொல்லல ஒண்ணு வடிவல் நகைச்சுவை வடிவு இந்தியா இந்தியா படம் நடிப்பேன் அவர் சொல்லிருக்காரு. வீரங்க பேச்சுக்கள் அப்படி இப்படின்னு அந்த படங்கள்ல சொல்லுவார். அதெல்லாம் ஒரு பேச்சுக்கள் தான். என்னன்னா மற்றதுன்னா மகிந்த பாராளுமன்றத்தில் இருப்பது பெரிய குற்றமா பெரிய தவறாமன்னு சுமந்திரன் சொல்லியிருக்காருன்னா ஏன்னா பொதுமக்களோட நம்பிக்கை இழந்து விட்டதுனால அவர் இனி பாராளுமன்றத்தில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஆள் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். சுமந்திரன் சொல்லியிருக்காரு, சுமந்திரன் சொல்லியிருக்காரு இந்த பார்த்து. அப்ப அங்கால தயாத்ரி அவரும் சொல்லியிருக்காருன்னா முன்னாள் ஜனாதிபதிகள் அவங்க எல்லாம் நாடாளுமன்றத்துக்கு வரவே கூடாது. உண்மைதான். சந்திரிகாமா பேருங்க ரெண்டு தடவை அவ ஆட்சியில இருந்தா பெருசி வந்ததா திரும்ப பாராளுமன்றத்துக்கு இல்லை. சந்தோஷம் போயிட்டாங்க அவங்க. என்ன நிறைய பேர் இப்ப பாராளுமன்றத்துக்கு இப்பயும் போறது இல்லையா? தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்களே கூட இப்ப ஒருத்தருக்கு 2 பேரும் தடை விதிச்சிருக்கிறாங்க. சைத்தனால சண்டை போட்ட சடத்து சாதா சரியா ஒன்னோட படிப்போம். என்னன்னா படிப்போம் பிரதான பிச்சேரியாக அடுத்த வருடம் தேர்தல்கள், எமக்கு ஆதரவு தேருங்கள், சபையில் ஜனாதிபதி ரணில் அழைப்பு, கிரிக்கெட் விவகாரம் தொடர்பிலும் எடுத்துரைப்பு என்கின்ற சரி வந்திருக்கா. அடுத்த வருடத்தில் ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் என்பவற்றை நடத்துவதுடன் அதனையடுத்து மாகாண சபை மற்றும் உள்ளாட்சி சபைகளுக்கான தேர்தல்களை நடத்துவோம். அத்துடன் இரு குழுக்களுக்கு இடையிலான மோதல் காரணமாக இந்த நாட்டில் கிரிக்கெட் சரிவை சந்தித்துள்ளது. எனவே அரசியல் தலையீடு இல்லாமல் கிரிக்கெட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைவரையும் சார்ந்துள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த செய்தி பிரதான திருப்தியா வந்திருக்கிறார். அமர்வில் பங்கேற்பதற்கு சரத் நிசாந்தவுக்கு தடையாம். நேரதூரமான ஒழுக்கமுறை செயற்பாட்டை மென்மையாக கண்டிப்பதாக சபாநாயகர் தெரிவித்த செய்தி வந்திருக்கிறார். தோட்டத் தொழிலாளர் சம்பள விவகாரம் அடுத்த வேற முத்தரப்பு பேச்சு இருக்கின்ற செய்தி வந்திருக்கிறது. நெதமுலன சம்பிரதாயத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி, சபையில் எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு செய்தி வந்திருக்கிறதுனா மலையத்தில் தொடரும் மழை மற்றும் ஒரு உயிரிழப்பும் பதிவாமண்ணா. பாத்தீங்களா, ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு உயிர் போய்கொண்டிருக்கு இல்லையாண்ணா. விமான நிலைய சரக்கு முனையத்தில் 27 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் மீட்பு, 3 கைது என்கின்ற செய்தியும் வந்திருக்கிறது. 7:30-க்கு ஈனியவர்கள் சபையில் அமைச்சர் டக்ளஸ் தெரிவிப்பாமண்ணா. இவை அனைத்தும் வீரகசிரி பத்திரிகை முற்பக்க செய்திகள். திறக்குள் பத்திரிகை எடுத்து படிப்போம். திறக்குள் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, பொதுமக்களின் நம்பிக்கை இழந்து விட்டார், பாராளுமன்றத்தில் மகிந்த இருப்பது தவறு, எம்பி பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிறார் சுமந்திரன் எம்பி. பிரதான தலைப்புச் செய்தியாக வந்தது திறக்குறள் பத்திரிகையின் முற்பக்கத்தில். அடுத்த வருடத்தில் 2 தேர்தல்கள், 2025 இன்னும் 2 தேர்தல்கள், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொன்ன தேதி வந்திருக்கிறார். தப்பியோடிய கோத்தாவுக்கு 3 கோடி ரூபா கொடுப்பனவு அரசு சேவையிலிருந்து தப்பிச் சென்றவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுவதில்லை லக்ஷ்மண் கிரியல் என்று சொல்லியிருக்கிறார். அண்ணா விளங்குறோம். அமெரிக்க தூதுவருக்கு சரத் வீரசேகர அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறாராம். அண்ணா இது பாராளுமன்றம் விடுக்கும் எச்சரிக்கையான சந்திம வீரக்கொடி எம்பி கேள்வி கேட்டிருக்கிறார். பாருங்க, அமெரிக்க தூதுவருக்கே சரத் வீரசேகர அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறாராம். எல்லாருக்கும் அச்சுறுத்தல், அச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய பாராளுமன்றத்துக்கு மீண்டும் முன்னாள் ஜனாதிபதிகள் வருவதை தடுக்க வேண்டும் என்கிற செய்தியும் வந்திருக்கணும். தயாஸ்ரீ விஜயசேகர் எம்பி தெரிவித்த செய்தால் இந்த செய்தி சகித்துடன் முரண்பட்ட சரத் சாந்தவுக்கு 2 பேரை தடை விதிச்சிருக்கிறாங்க. பாராளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்க 2 பேரும் அவருக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டிற்குள் நீதியே இல்லை, வெளிநாடுகளிலிருந்து எதிர்பார்க்கிறோம். கஜேந்திரகுமார் எம்பி சொன்ன செய்தி வந்திருக்கணும். வெளிநாடுகளிலிருந்து நீதி வரப்போறினமோ, நீதியை கொண்டு தருவினமோ. தமிழ் தேசியம் பேசும் ஏழரைகள் அமைச்சர் டாக்டர் சாடலாம். ஏழரைகள் என்ன ஏழாச்சரியம் தெரியல. பாராளுமன்றத்துக்குள் மறைமுக சக்தி, எனது பாதுகாப்பை நானே பார்த்துக் கொள்கிறேன் சைத்தல்லா சொன்ன செய்தி வந்திருக்கேன். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் தலைவருக்கு சம்பளம் 5 லட்சம் ரூபாவாம், உறுப்பினர்களுக்கு 4,50,000 ரூபாய் என்கிற செய்தி வந்திருக்கிறது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் கடமையாற்றும் 11,000 ஊழியர்கள் சுகையில விடுப்பிலாம். நீ ஓட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா? கொக்கத்தொடுவாயில் மேலும் இது எலும்புக்கூடுகள் மீட்பு மிகப்பெரும் புதைகுழியாயின அறிவதற்கு ஸ்கேன் சோதனை என்கிற செய்தியும் வந்திருக்க. தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னு சொன்னா கொக்கத்தொடுவாயில இந்த இவ்வாறான எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. முற்பக்கத்துல வீரக சிரிப்பத்துக்கு முற்பக்கத்துல ஒரு முக்கியமான புகைப்படம் வந்திருக்குன்னா, யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாக தீபம் நினைவாலயத்துக்கு முன்பாக அமைக்கப்பட்ட மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு நேற்று முன்தினம் மாலை திறந்து வைக்கப்பட்டது. இதனை தாயார் ஒருவர் பார்வையிட்ட போது அந்த படம் வந்திருக்கணும். விளங்குதோண்ணா? அந்த செய்தியோடு நான் போட்டு வாரன். சரி, கிட்டத்தட்ட 24,379 மாவீரர்களின் பெயர்களுடன் நல்லூரில் நினைவாலயம் திறந்து வைத்தோர் பெருமளவினாலும் அஞ்சலியும் செலுத்தியிருக்கிறாங்கன்னா. நாளைக்கு சந்திக்கிறேன். போட்டு வாரன். பாய் பாய். என்ன பாய் 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 பாய்.